வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு. செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளோடு நான் புஷ்கரணி ரவீந்திரன். இலங்கையின் 9வது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இடம்பெற்று முடிந்து வாக்கெண்ணும் பணிகள் இன்றும் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகின்றன. தேர்தல் சார் குழப்பங்களையும் வன்முறைகளையும் தவிர்ப்பதற்காக இன்று நண்பகல் 12 மணி வரை ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனல்குமார திசநாயக்க வாக்கு எண்ணிக்கையில் 40.07% வாக்குகளை பெற்று முன்னிலையில் உள்ளார். இவ்வாறாக இன்று நண்பகல் 12 மணி வரையான முடிவுகளின்படி அவர் ஒட்டுமொத்தமாக 2,38,02,208 வாக்குகளை பெற்றுள்ளார். அத்துடன் சஜித் பிரேமதாச 1,98,04,305 வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்திலும், ரணில் விக்ரமசிங்க 1,35,246 வாக்குகளை பெற்று மூன்றாவது இடத்திலும் உள்ளனர். பொது வேட்பாளர் அரியநேத்ரன் 2,05,267 வாக்குகளை பெற்று நான்காவது இடத்தில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தல் முடிவுகள் இன்று மாலைக்குள் வழங்கப்பட்டு இறுதி செய்யப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சவன் ஸ்ரீ ரத்னாயக்கோ தெரிவித்துள்ளார். ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும். ஒரு வேட்பாளர் 50% வாக்குகளை பெறவில்லை என்றால் அந்த வாக்குகளை மீள எண்ண வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு அதிகாரிகள் தயார்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான வேட்பாளர் யார் என்பது அறிவிக்கப்படும். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5,200 தாண்டியுள்ளது. இவற்றில் 34 முறைப்பாடுகள் வன்முறை செயல்களுடன் தொடர்புடையவை எனவும், தேர்தல் சட்டமீறல்கள் தொடர்பாக பெறப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 5,050 தாண்டியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வெளிவரும் தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தேர்தல் முடிவுகள் வெளியாகி வரும் நிலையில் அனுரகுமார திசநாயக்க முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் இட்ட பதிவு வைரலாகி வருகிறது. வெளியாகி இருக்கும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க முன்னிலை வகிப்பதாக தெரிய வருகிறது. தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்ட அனுரகுமார திசநாயக்க முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார். குறித்த பதிவில், அவர்கள் எங்களை புதைக்க முயற்சிக்கிறார்கள், நாங்கள் விதைகள் என்று அவர்களுக்கு தெரியாது என பதிவிட்டுள்ளார். இந்த முகநூல் பதிவினை அனுரகுமாரவின் ஆதரவாளர்கள் தற்போது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அண்ணாவிரியில் தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு சட்டம் இன்று மதியம் 12 மணிக்கு தளர்த்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் இதனை தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றிருந்த நிலையில் மக்களின் மேலதிக பாதுகாப்பு கருதி நேற்று இரவு 10 மணி முதல் போலீஸ் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி நேற்று பதவியேற்றுக் கொண்டுள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் பிணை பெற்ற அரவிந்த் கெஜ்ரிவால் பின்னர் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் டெல்லியின் புதிய முதல்வராக அதிஷி பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதிஷிக்கு டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். அதிஷியுடன் சௌரம் பரத்வாஜ் உள்ளிட்ட 5 பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டுள்ளதுடன் இப்பதவியேற்பு விழாவிற்கு கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் பேஜர் கருவிகள் உள்ளிட்ட கருவிகள் வெடித்து சிதறிய சம்பவங்களில் ஹிஸ்புல்லா அமைப்பைச் சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட 37 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 3,000 மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் தான் காரணம் எனவும், இது முழுமையான போர் பிரகடனம் எனவும் ஹிஸ்புல்லா தலைவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே வடக்கு இஸ்ரேலிய பகுதிகள் மீது ஹிஸ்புல்லா அமைப்பினர் வான்வழி தாக்குதலை நடத்தினர். இதில் இஸ்ரேலின் விமானப்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக ஹிஸ்புல்லா தெரிவித்தார். இந்த நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பின் மூத்த படைத்தளபதி இப்ராஹிம் அகில் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது சென்னை டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளதாக தெரிய வருகிறது. நேற்றைய 3வது நாள் ஆட்ட நேர முடிவின் போது பங்களாதேஷ் அணி வெற்றி பெற 357 ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் தமது 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட்களை இழந்திருந்தது. முன்னதாக இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் 376 ஓட்டங்களை பெற்ற நிலையில் 2வது இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது. பங்களாதேஷ் அணி தமது முதல் இன்னிங்ஸில் 149 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தது. இந்தியாவின் 2வது இன்னிங்ஸ் துடுப்பாட்டத்தில் சுப்மான் ஹில் ஆட்டம் இழக்காது 119 ஓட்டங்களையும், ரிசப் பன் 109 ஓட்டங்களையும் பெற்றிருந்தனர். பங்களாதேஷ் அணியில் முதல் இன்னிங்ஸில் நஜிமுல் ஹொசைன் ஆட்டமிழக்காது 51 ஓட்டங்கள்
பதக்கங்களை பெற்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.